Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜாக் ஃப்ரூட் ரவா கேசரி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபியை நம்ம வெறும் 10 மினிட்ஸ்லயே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபியை இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற மேலே பெல் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் ஜாக் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இந்த ஜாக் ஃப்ரூட்டை நம்ம இப்போ இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஜாக் ஃப்ரூட்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்டர் 2 கப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸே போதும். இப்போ நம்ம இதையே ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இது பாயில் ஆகட்டும். பாருங்கள், இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜாக் ஃப்ரூட் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜாக் ஃப்ரூட் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் ரவை வந்து நான் நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நம்ம ரவையை எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையே மூடி 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ 2 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு நம்மளோட ரவை அண்ட் ஜாக் ஃப்ரூட். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/4 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஜாக் ஃப்ரூட் எடுத்த கப்பில் தான் வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருக்கேன். ஜாக் ஃப்ரூட் 1 கப், வாட்டர் 2 கப், ரவை 1/2 கப், சுகர் 1/4 கப். இப்போ இதில் நம்ம சுகர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து சுகர் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதைய கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண பண்ண நம்மளோட சுகர் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எல்லோ ஃபுட் கலர் இல்லை எந்த உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணி மறுபடியும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா mix பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹல்வா ரெடி. இப்போ இதல நான் கொஞ்சம் முந்திரி பாதாம் ghee ல வறுத்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் அண்ட் ஈஸியான ஜாக் ஃப்ரூட் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. வெறும் 10 மினிட்ஸ்லேயே நம்ம இதையே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.